யுவராஜ் தயாளன் இயக்கத்தில் இந்த வாரம் வெளியாகக்கூடிய திரைப்படம் இருகப்பற்று. மூணு தம்பதிகள், அதாவது இளம் தம்பதிகள், மூணு பேர் மூணு தளத்தில் இருக்காங்க. அவங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அவங்க எப்படி வந்து சேர்றாங்க, அந்த பிரச்சனைகளுக்கான காரணம் என்ன, அதுக்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாம். இதில் விக்ரம் பிரபு, ஸ்ரத்தா ஸ்ரீநாத், அபர்நதி, வித்தார்த், ஸ்ரீ, சாணி ஐயப்பன் ஆகிய ஆறு பேர் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த ஆர்டரில் தான் அவங்களுடைய பேரும் வந்து இருக்குன்னு சொல்லலாம். இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கான வாழ்க்கை எப்படி அமைஞ்சிருக்கு, அதை எப்படி இவங்க வந்து கையாளுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக 2.5 மணி நேரம் ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் வந்து பண்ணியிருக்காரு யுவராஜ் தயாளன். இதில் பார்த்திங்க அப்படின்னா, ஸ்ரத்தா ஸ்ரீநாத் ஒரு சைக்காலஜிஸ்டாக வராங்க. அவங்க வந்து சைக்காலஜி படிச்சிருக்காங்க, நிறைய கவுன்சிலிங் கொடுக்குறாங்க, நிறைய கணவன் மனைவியுடைய பிரச்சனைகளை பார்க்குறாங்க. அந்த பிரச்சனை தனக்கும் தன்னுடைய கணவரமான விக்ரம் பிரபுக்கும் ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சியஸாக இருக்கிறாங்க. அதை வந்து சரி பண்ணுறதுக்கு இப்போ பல விதத்தில் வந்து முயற்சி பண்ணுறாங்க. அதாவது அவங்க பார்க்கக்கூடிய மற்ற தம்பதிகள் சொல்லக்கூடிய பிரச்சனைகளை தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு இப்படிலாம் இருந்துடக்கூடாது அப்படிங்கிற தன்னுடைய கணவருக்கு பாடம் எடுக்கிறாங்க. அது வந்து ஒரு ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதே போல் வித்தார்த்தும் அபர்நதியும் வந்து ஜோடியாக நடிச்சிருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கை பார்த்திங்க அப்படின்னா, வித்தார்த் வந்து எதுக்கெடுத்தாலும் மனைவி மீது வந்து கோவப்படக்கூடிய ஒரு கதாபாத்திரம். ஆனால் மனைவி ரொம்ப யதார்த்தமாக ஒரு வெகுளியான ஒரு மனைவியாக இருப்பாங்க. கணவன் மீது அன்பு செலுத்தக்கூடியவங்க. கணவன் என்ன தான் தன்னை திட்டினா கூட அவர் மீது வந்து தன்னுடைய குடும்பத்தின் மீதும் கணவன் மீதும் வந்து ஒரு அன்பாக இருக்கக்கூடியவங்க, யதார்த்தமான வாழ்க்கையை வந்து நடத்தக்கூடியவங்க. இருந்தாலும் வித்தார்த் வந்து இவங்களை வந்து எப்படியாவது டைவர்ஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடையே வந்து செயல்படுறாரு. இவங்க எது பண்ணாலுமே வித்தார்த்துக்கு வந்து பிடிக்கல. இப்போ இவங்க பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ண போகிறாங்க? அதே போல் இளம் ஜோடிகளான ஸ்ரீயும் சாணி ஐயப்பனும் இவங்க வந்து லவ் மேரேஜ் வந்து பண்ணிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு பிரிவு ஏற்பட்டுருது திருமணத்துக்கு பிறகு. அதாவது கருத்து வேறுபாடு, ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தாலும் ரெண்டு பேரும் பேசிக்கிறது இல்லை, இந்த மாதிரியான சிக்கலுக்குள்ளே இருக்கிறாங்க. இந்த மூணு பேரும் வந்து இந்த மூணு ஜோடியும் என்ன பண்ண போகிறாங்க, அடுத்தடுத்து எப்படி வந்து தங்களுடைய சிக்கல்களை கண்டறிய போகிறாங்க, இறுதியாக என்னாக போகுது அப்படிங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப நேர்த்தியாகவும் படமாக்கியிருக்காங்க. இந்த மனித மூளையை புரிஞ்சுக்கிறது, ஒருத்தர் எப்படி செயல்படுவாங்க, என்ன செய்வாங்க அப்படிங்கிறது சிந்திக்கிறதுங்கிறது ஒரு சவாலான விஷயம்தான். அதுவும் வந்து ஒரு திருமணம் ஆகி ஒரு இளம் ஜோடி இணைகிறாங்க அப்படின்னா அந்த ஒரு வருஷம் சவாலானதாக இருக்கும். இவங்க என்ன பண்ண போகிறாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, இதை செஞ்சால் என்ன ரியாக்ஷன் வரும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்த மூளை வந்து குரங்கு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அது வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்குது, 80% பேர்த்துக்கு இருக்குது. குறிப்பாக தங்களுடைய பார்ட்னர் ஒருத்தர் இன்னொருத்தர், யாரோ ஒருத்தர் ஸ்மார்ட்டாக இருந்துட்டாங்கன்னா இன்னொருத்தருக்கு பிடிக்காது. அவங்கள எப்படி நம்ம வந்து மிந்தலாம், அவங்க பண்ணுறது தப்பு அப்படின்னு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சொல்ல பழகியிருக்காங்க. அது வந்து அப்படி தான் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. இது வந்து சிக்கலுக்கு ஒரு பெரிய விஷயமாக இருந்துக்கிட்டு இருக்குது. இது எப்படி வந்து மாற்றணும், இது எந்த இடத்துல கண்டறியணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக அந்த ஸ்க்ரீன் பிளேயில் வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லை, இன்னும் பிரச்சனைக்கு நிறைய காரணங்கள் கூட சொல்லலாம். ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்காக பார்த்து பார்த்து செய்யக்கூடிய விஷயங்கள், அவர் என்ன பண்ணுவார்னா அதை கண்டுக்கவே மாட்டாங்க. இதில் வந்து நிறைய மனமுடைந்து போகக்கூடிய விஷயங்கள் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் லவ் அப்படின்றது நம்ம என்றைக்கு புரிஞ்சுக்கிறோமோ அன்றைக்கி வந்து நல்லா இருக்கும், வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமாக போகும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த படத்தின் மூலமாக வந்து காட்சிகளாக நம்மளுக்கு விளக்கியிருக்காங்க. அது ரொம்ப அழகாக ஒவ்வொருத்தருமே நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லை, இந்த பிரச்சனைகளை அணுகும்போது அந்த பிரச்சனையை வந்து கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய ஸ்ரத்தா ஸ்ரீநாத் சந்திக்கக்கூடிய அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களும் வந்து ஒரு நிறைய பேர்த்த யோசிக்க வைக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. இந்த படம் வந்து தொடங்கி போயிட்டு இருக்கும்போது ஒரு 1.5 மணி நேரம் வந்து போகும்போது அதில் இடம்பெறும் காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்பவே ரசிப்போம். அங்கே வந்து நடக்கக்கூடிய விஷயத்துக்கு தியேட்டரில் வந்து சிரிப்பு சத்தம் கூட வருது நிறைய காட்சிகளுக்கு. ஏன்னா அவங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டு அந்த படத்தை வந்து பார்ப்பாங்க. அதுவே ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த காட்சிகள் முன்ன என்ன நடந்ததோ அதே மாதிரி சாயலில் தான் இன்னொரு விஷயம் நடக்கும். ஆனால் அங்கே வந்து ஒரு சீரியஸான பிரச்சனை இருக்குது. இது வந்து பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம உணர்வுக்குள்ளே வந்து வந்துடும், அது நம்ம உணரும்படியாக வந்து இருந்திருக்கும். அதுதான் இந்த படத்துடைய சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். இந்த படத்தில் 6 கதாபாத்திரங்கள் தான், அதாவது 3 இணையர்களை வச்சு தான் இந்த படம் வந்து நகருது. அதுக்கான ஸ்க்ரீன் பிளே தான் இவ்வளோ தான் நான் வந்து கதை சொல்ல போகிறேன், அதில் இதெல்லாம் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறதுல இயக்குனர் ரொம்ப தெளிவாக வந்து திட்டமிட்டு படமாக்கியிருக்கிறாரு. அது ஒவ்வொரு காட்சியிலையுமே வந்து தெரியுது. முதல் பாதி பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 பேர்த்த வந்து சுற்றி நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து சந்திக்கிறாங்க, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரிவு எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவும் நேர்த்தியாகவும் படமாக்கி வெற்றி அடைஞ்சிருக்கிறாரு. அது வந்து அந்த
முதல் பாதியில் இந்த பிரச்சனைகள் முழுவதையும் சொல்லணுங்கிறதுல ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து படத்தொகுப்பும் ரொம்ப முக்கிய பங்கு வகிச்சிருக்கு. ஏன்னா தேவையில்லாத காட்சிகள் எதையுமே வந்து சேர்க்கல. ஒரு சின்ன சின்ன காட்சிகள் மூலமாக அடுத்தடுத்து அந்த மூணு பேர்த்துக்குமான பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டு ரொம்ப அழகாக வந்து கடந்து போகிறாங்க. இரண்டாம் பாதியில் ரொம்ப எமோஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப எமோஷனெலாம் கிடையாது, ரசிக்கும் வகையில் தான் இருக்கும். இந்த பிரச்சனை நடக்குது இல்லையா, அந்த பிரச்சனையை எப்படி அவங்க தீர்க்க போகிறாங்க, அந்த பிரச்சனைகள் எப்படிலாம் வந்துச்சு, கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய ஸ்ரத்தாவுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு, அது வந்து அதை தீர்க்கறதுக்கு அவங்க என்ன விஷயங்களை வந்து கையாண்டாங்க, அவங்களுடைய மனநிலை என்னவா இருந்துச்சு அப்படிங்கிறதையும் ரொம்ப நேர்த்தியாக வந்து சொல்லியிருக்காங்க. இருகப்பற்று படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்களுடைய பங்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இருக்கு. இந்த கதாபாத்திரத்துக்கு இவங்க தாங்க சரியாக இருப்பாங்க அப்படிங்கிறத ரொம்ப கச்சிதமாக தேர்வு பண்ண மாதிரி இருக்குது. அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து பொருந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அதுவும் விக்ரம் பிரபு ஒரு சட்டிலான ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்கிறாரு. அவர் நிறைய இடத்துல வந்து கோவப்படுவார், அந்த கோவத்தை ரியாக்ஷன் மூலமாக காமிப்பார், அதை வந்து தன்னுடைய மனைவிக்காக சகுத்துக்கிட்டு போவார். அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவர் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்கலாம். அவருடைய கெரியரில் இப்போவும் கும்கி படத்தை வந்து சிறந்த திரைப்படமா, அவருடைய சிறந்த கதாபாத்திரமா எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா இந்த திரைப்படத்தில் இடம்பெறக்கூடிய அவருடைய கதாபாத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அவருடைய கெரியர்ல ரொம்ப முக்கியமான படமா இது இருக்கு. அதே போல் ஸ்ரத்தாவுக்கும், ஸ்ரத்தா வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அந்த சைக்காலஜி படிச்சிருக்கீங்க, எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும், அவங்க எப்படி பேசுவாங்க, அவங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா அதை எப்படி தடுத்துட்டு அதை மறைச்சிட்டு எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லலாம். வித்தார்த் வந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட சொல்லியிருந்தார், இந்த படம் என்னை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தேன், நான் ரொம்ப கான்சியஸாக இருந்தேன், எப்படியாவது இந்த படத்தில் நடிச்சிடணும்னு இருந்தேன் அப்படின்னு. அது வந்து அந்த கதாபாத்திரத்தை அவ்வளோ நேர்த்தியாக வந்து செஞ்சு கொடுத்துருக்காரு. அவ்வளோ பொருத்தமாக அந்த கதாபாத்திரத்தோட ஒன்றி இருக்காருன்னு சொல்லலாம். அபர்நிதி அந்த வெகுளியான பொண்ணா வந்து அவங்க நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக நிறைய பேர்த்தோட இவங்க வந்து கனெக்ட் ஆவாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு யதார்த்தமாகவும் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் அவங்க கதாபாத்திரம் அமைஞ்சிருக்கு. இதே போல ஸ்ரீ வந்து ஏற்கனவே மாநகரம் போன்ற சிறந்த திரைப்படங்களில் நடிச்சிருந்தாலும் அதே வரிசையில் இந்த படமும் இணைஞ்சிருக்கு. ஒரு கட்டத்தில் அவர் மேலே நம்மளுக்கு கோபம் கூட வரலாம், இவர் எப்போ மாற மாட்டாரா அப்படின்லாம் வந்து தோணக்கூடிய வகையில், அவர் எப்போ உணர போறாரு அப்படின்னு யோசிக்க வைக்க வகையில் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுதான் அவருக்கு கிடைச்ச வெற்றின்னு சொல்லலாம். அதே போல் சானியா ஐயப்பனும் ரொம்ப சூப்பராக வந்து நடித்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய கதை, திரைக்கதை, நடிப்பு எல்லாமே சிறப்பாக அமைஞ்ச மாரி தொழில்நுட்ப ரீதியாகவும் இந்த படம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஒளிப்பதிவு, இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து அப்படி கண் முன்னாடி வந்து நிறுத்தியிருக்காரு ஒளிப்பதிவாளர். ரொம்ப நேர்த்தியாகவும் அழகாகவும் ஒவ்வொரு ஃப்ரேமும் இருக்குன்னு சொல்லலாம். அதேமாரி படத்தொகுப்பு, எந்த ஒரு பிசரும் இல்லாமல் படத்தை வந்து நேர்த்தியாக எடிட் பண்ணி கொடுத்துருக்காரு. வசனத்தை குறிப்பிட்டே ஆகணும், ஒவ்வொரு வசனமும் சரி ரொம்ப யோசிக்க வைக்க வகையில், அதாவது கடந்து போகும் அப்படியே ஒரு சீனாக போய்கிட்டு இருக்கும், ஆனால் நமக்கு வந்து யோசிக்க வைக்கக்கூடிய வகையில் இருக்கு. ஒவ்வொரு கல்யாணமான அந்த திருமணமான ஜோடிகள் வந்து இந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த படத்தை எங்கேயாவது வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க, ஏதோடு வசனத்தோடு கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு நேர்த்தியாக வந்து அமைஞ்சிருக்கு. குறிப்பாக ஒரு கவிதை வரும், அந்த கவிதையும் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப அழகாக வந்து எழுதி கொடுத்துருப்பாங்க. அந்த வசனம் வந்து எழுதப்பட்டிருக்கும், அவ்வளோ சூப்பராக வந்து அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் தாண்டி ஜஸ்டின் பிரபாகரனுடைய இசையமைப்பு, ஒவ்வொரு காட்சிக்கும் அந்த பின்னணி இசை அப்படின்றது பயங்கரமான ஒரு வலுவை வந்து சேர்க்குது அப்படின்னு சொல்லலாம். விக்ரம் பிரபுவோடைய அந்த கோபத்தை வந்து குறிப்பிட்டு சொல்லலாம். அவர் வந்து சட்டிலாக வந்து கோவப்படுவார், அவர் மனைவி அந்த ரியாக்ஷனுக்கு இவர் வந்து ஒரு கோபம் வரும், அதை அடக்குவார். அது எங்கே பிரதிபலிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இசையில் வந்து நம்மளுக்கு தெரியும். அந்த இசை மூலமாக அந்த கோபத்தை நமக்குள்ளே ஜஸ்டின் வந்து கடத்தியிருப்பார்னு சொல்லலாம். அவ்வளோ நேர்த்தியாக இசையும் அமைஞ்சிருக்கு. ஒட்டு மொத்தத்தில் இந்த படம் 20 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஆனால் 50 வயசில் கடந்தவங்களும் சரி, 55 வயசில் இருக்கிறவங்களும் சரி, 60 வயசில் இருக்கிறவங்களும் சரி, இந்த படத்தை வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கணும். ஏன் அப்படின்னா, எந்த ஒரு இடத்துல நம்ம எப்படி நடந்திருக்கோம், நம்ம வாழ்க்கை துணைவியோடு நம்ம எப்படி இருந்திருக்கோம், வாழ்க்கை துணையோடு நம்ம எப்படி நேரத்தை செலவிட்டுருக்கோம், அவங்கள வந்து முழுசாக நம்ம வந்து புரிஞ்சிருக்குமா, அவங்க வந்து என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு இருந்தாங்க, அந்த எதிர்பார்ப்பை நம்ம வந்து பூர்த்தி பண்ணோமா, அவங்க எப்படி அன்பு நம்மக்கிட்ட செலுத்தினாங்க, அதை நம்ம திருப்பி செலுத்தினோமா, ஒரு பாராட்டு தெரிவித்தோமா அப்படின்லாம் வந்து யோசிக்க வைக்கும். அப்படி ஒருத்தர் ஏசிச்சிட்டா கூட இந்த படத்தோட இயக்குனருக்கு கிடைச்ச ஒரு சக்சஸ்ன்னு தான் நம்ம வந்து சொல்லணும். உங்க மொபைல் போன்ல இருந்தே ஈஸியா இந்த மாதிரி வீடியோக்கள் செய்திகளை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நியூஸ் 18 தமிழ்நாடோட யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் பக்கங்களை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க.